ஹாய் நண்பா, வெல்கம் டு மை சேனல். நீங்கள் இன்னும் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கங்க. ஸோ இப்போ பார்க்க போகிற வேலைவாய்ப்பு எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாட்டில் உள்ள பாதுகாப்பு தொழிற்சாலையில் வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அதாவது சென்னை ஆவடியில் இருக்க ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரியிலேருந்து பார்த்தீங்கன்னா வேலைவாய்ப்புக்கான அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா நம்ம மத்திய அரசுக்கு கீழே தான் இயங்கிட்டு வருது. ஸோ மொத்தமாக 214 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க எந்த ஒரு கட்டணமும் கிடையாது, தேர்வும் கிடையாது. உங்கள் மார்க்கை வச்சு தான் இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட்டுன்னு பார்த்தீங்கன்னா 5/7/2022. 38 மாவட்டத்தை சேர்ந்த ஆண் பெண் இருபாளர்களுமே விண்ணப்பிக்கலாம். அது மட்டும் இல்லாமல் யாரெல்லாம் விண்ணப்பிக்கலாம், எப்படி விண்ணப்பிக்கிறதுங்கிற முழு தகவலை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். இது மாதிரியான வேலைவாய்ப்புகளை உடனுக்குடன் தெரிஞ்சுக்க நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. முக்கியமாக இந்த வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் ஷேர் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே நண்பா, இந்த வேலைவாய்ப்புக்கான நோட்டிஃபிகேஷன் எங்கேருந்து வெளியிட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி சென்னை ஆவடியில் இருக்க ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரியிலிருந்து தான் வெளியிட்டிருக்காங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ்க்கு கீழே தான் இயங்கிட்டு வருது. ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பு தான். ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. என்னென்ன பதவிக்கு ஆட்கள் எடுக்க போகிறாங்கன்னா, கிராஜுவேட் அப்ரண்டிஸ், அப்புறம் டிப்ளமோ அப்ரண்டிஸ்ன்னு சொல்லி இந்த இரண்டு பதவிக்கு தான் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. எந்தெந்த இயர் பாஸ் அவுட் ஸ்டூடெண்ட்ஸ் விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2019, 2020, 2021. ஸோ இந்த 3 வருஷத்தில் பாஸ் அவுட் ஆன ஸ்டூடெண்ட்ஸ் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கான ஒரு அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பு தான். ஸோ இப்போ வாங்க ஃபுல் டீட்டெயிலையுமே பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ் எந்தெந்த டிசிப்ளினில் ஆட்கள் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். மெக்கானிக்கல் இன்ஜினியரிங், IEEE, CSE, சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னு சொல்லி இந்த 5 டிசிப்ளினில் ஆட்கள் எடுக்க போகிறாங்க. மொத்தமாக 104 வேக்கன்சி அறிவிச்சிருக்காங்க கிராஜுவேட் அப்ரண்டிஸ்க்கு. ஸோ இதற்கான மாத சம்பளமாக 9000 தராங்க. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது 1 இயர்க்கான ஒரு அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பு தான். பர்மனெண்ட்லாம் பண்ண மாட்டாங்க, ஒரு அப்ரண்டிஸ் வேலை தான் இது. ஸோ இரண்டாவது பதவி பார்த்தீங்கன்னா டெக்னீஷியன் அப்ரண்டிஸ். ஸோ எந்தெந்த டிசிப்ளினில் எடுக்கிறாங்கன்னு பாருங்கள். மெக்கானிக்கல், IEEE, CSE, சிவில் இன்ஜினியரிங், ஆட்டோமொபைல் இன்ஜினியரிங்னு சொல்லி இந்த 5 டிசிப்ளின் கார்டுகள் எடுக்கிறாங்க. மொத்தமாக 110 காலி பணியிடம் அறிவிச்சிருக்காங்க. மாத சம்பளமாக 8000 தராங்க. ஸோ இதுவுமே பார்த்தீங்கன்னா 1 இயர்க்கான ஒரு அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பு தான். ஓகே நண்பா, இப்போ வாங்க இந்த வேலைவாய்ப்புக்கான கல்வி தகுதியை பார்ப்போம். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிராஜுவேட் அப்ரண்டிஸ் பொறுத்தவரையும் ரிலவன்ட் டிசிப்ளினில் பிஇ அல்லது பிடெக்கை ஃபுல் டைமில் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம். அதுவே டிப்ளமோ அப்ரண்டிஸ்க்கு பார்த்தீங்கன்னா ரிலவன்ட் டிசிப்ளினில் டிப்ளமோவை ஃபுல் டைமில் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அதாவது ஒன்றும் கிடையாது, இப்போ நீங்கள் கிராஜுவேட் அப்ரண்டிஸில் இருக்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் பிஇ அல்லது பிடெக்கில் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை ஃபுல் டைமில் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம். அதுவே டிப்ளமோ அப்ரண்டிஸில் இருக்க மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் போஸ்ட்டுக்கு விண்ணப்பிக்க போகிறீங்கன்னா நீங்கள் டிப்ளமோ இன் மெக்கானிக்கல் இன்ஜினியரிங்கை ஃபுல் டைமில் படிச்சிருந்தா விண்ணப்பிக்கலாம். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க, நீங்கள் பார்த்துக்கலாம். ஸோ இந்த ஏற்கனவே சொன்ன மாதிரி இது பார்த்தீங்கன்னா ஒரு 1 இயர்க்கான ஒரு அப்ரண்டிஸ் வேலைவாய்ப்பு தான். ஸோ இதற்கு யார் யாரெல்லாம் விண்ணப்பிக்க முடியாது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏற்கனவே அப்ரண்டிஸ் பண்ணவங்க, அப்ரண்டிஸ் பண்ணிக்கிட்டு இருக்கவங்க, 1 or more years எக்ஸ்பீரியன்ஸ் வச்சுருக்கவங்க இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க முடியாது. ஸோ செலெக்ஷன் ப்ராசஸ் பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி உங்கள் மார்க்கை வச்சு தான் உங்களை இந்த வேலைவாய்ப்புக்கு செலக்ட் பண்ண போகிறாங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்க. ஸோ டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் எங்கே இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரி ஆவடி சென்னை, அதாவது சென்னை ஆவடியில் இருக்க ஹெவி வெஹிக்கல்ஸ் ஃபேக்ட்ரியில் தான் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ நெக்ஸ்ட்டு நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஆன்லைனில் தான் விண்ணப்பிக்க போகிறீங்க. ஸோ அதை பார்த்தீங்கன்னா டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. நீங்கள் ஏற்கனவே நேஷனல் வெப் போர்ட்டலில் என்ரோல் பண்ணியிருந்தீங்கன்னா ஃபஸ்ட்டு டேபிளில் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா ஸ்டெப்பு, ஸோ அதை ஃபாலோ பண்ணணும். இதுவே வந்து நீங்கள் நேஷனல் வெப் போர்ட்டலில் என்ரோல் பண்ணலைன்னா செகண்ட் டேபிளில் கொடுத்துருக்காங்க பாருங்கள், அந்த ஸ்டெப்ஸை ஃபாலோ பண்ணணும். ஸோ அதை தான் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வேலைவாய்ப்புக்கு எப்போலேருந்து விண்ணப்பிக்கலாம்னா 10/6/2022 தான் விண்ணப்பிக்கலாம். அதாவது இன்றைக்கி 8/6/2022. ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா 10/6/2022 தான் இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்கலாம். நேட்ஸ் போர்ட்டலில் என்ரோல் பண்ணுறதுக்கு லாஸ்ட் டேட்டு 25/6/2022. இந்த வேலைவாய்ப்புக்கு விண்ணப்பிக்க லாஸ்ட் டேட்டு 5/7/2022. அப்புறம் ஷார்ட் லிஸ்டட் லிஸ்ட் எப்போ வெளியிடுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா
12/7/2022. ஸோ ஷார்ட் லிஸ்ட் ஆன கேண்டிடேட்ஸ்க்கு எப்போ சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கண்டக்ட் பண்ணுவாங்கன்னா 19/7/2022 அப்புறம் 20/7/2022 இந்த இரண்டு டேட்டில் கண்டக்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறத டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷனுக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் தர செக் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, அதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கெலாம் ஷேர் பண்ணுங்க, நம்ம சேனலை இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.